ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா, எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு கேரக்டர், அதாவது கொஞ்ச நாளாகவே ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டே வராங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு. எஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த பவி டீச்சர் பிரிகிடா அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது அவங்க இவ்வளோ நாளாக எங்கே இருந்தாங்க, அவங்களோட பயோடேட்டாஸ், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எல்லாமே பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்குள்ளே போகிறது மட்டும் மறக்காமல் நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்னி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது கொஞ்ச நாள் இல்லை, கொஞ்சம் ஒரு 2 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை டீச்சர் அப்படின்ற ஒரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான ரீச் வந்துச்சு, ரொம்பவே ஒரு ஹிட்டானது, ரொம்ப ஃபேமஸானது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மலை டீச்சர் அப்படின்ற கேரக்டர், அதாவது சாய் பல்லவி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹிட்டானாங்க. அதுலேருந்து ஸ்டேட்டஸ் ஆகட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா பண்ணாலும் அவங்க முகம் வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த வரிசையில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரிகிடா, அதாவது நம்ம பவி டீச்சர் பிரிகிடா வந்துட்டு ரொம்பவே ஹிட் ஆகிட்டு வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ எந்த சோஷியல் மீடியா, டிக்டாக்காக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், இல்லை ஹெலோ ஆப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் அவங்க மூஞ்சி பார்க்காம இருக்கவே முடிய. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆகிருக்காங்க. இந்தளவுக்கு எப்படி ஃபேமஸ் ஆனாங்க, இவ்வளோ நாள் அவங்க எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி எதனால் இவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு எல்லாமே இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்களோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிகிடா சகாயம். அவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 14, 1998. ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பொங்கல் அன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க, கரெக்டாக பொங்கலுக்கே பிறந்திருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் விஸ்காம் ஸ்டூடெண்ட். இவங்க ஒரு ஃபைனல் இயர் விஸ்காம் ஸ்டூடெண்ட். அது மட்டும் இல்லாமல் எங்கே படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லொயோலா காலேஜ். இது கேட்டுக்கிட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான். இப்போ சென்னையில் இருக்க எல்லா பசங்களும் இப்போ லொயோலா காலேஜ் முன்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிடுவீங்களே. ஓகே, ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃபுட்டி, அடிக்ட் ஃபுட்டின்னு சொல்கிறாங்க, இவங்களே அது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குட் பேஸ்கட் பால் பிளேயர், அதாவது இவங்க ஒரு பிளேயராக, அதுவும் இவங்களை தான் சொன்னாங்க, ஒரு நல்ல பேஸ்கட் பால் விளையாடுவேன், ஸ்கூல் டைம் காலேஜ் டைம்லாம் நல்ல ஒரு பேஸ்கட் பால் பிளேயராக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, இவங்க ஒரு மலையாள பொண்ணு, மல்லு பொண்ணுன்னு சொல்லிட்டு டேக் பண்ணுறது, நிறைய பேர் மலையாள பொண்ணு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இல்லை, இவங்க ஒரு சென்னை பொண்ணு, அதுவும் பல்லாவரத்தில் தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரில, எல்லாம் பல்லாவரம் ரூட்டில் வண்டி விட்டுருவீங்க. இப்போ பார்த்திங்கன்னா இவங்க ஒரு படமும் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, பட் சின்ன ரோல் பண்ணியிருக்காங்க, நம்ம எல்லாத்தையும் சீக்கிரமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்திங்கன்னா தெரியும். அயோக்கியா மூவியில் KS ரவிக்குமார் இருப்பார்ல, அவரோட பொண்ணாக இவங்க நடிச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரில் அவங்க அந்த பொண்ணு பிரிகிடா வந்துட்டு என்ன கேட்பாங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு கேட்பாங்க KS ரவிக்குமார் சார்கிட்ட. அதுக்கு KS ரவிக்குமார் சார் என்ன சொல்லுவார்னா, இல்லை நான் அடுத்த வருஷம் படிச்சுக்கோ அப்படின்றவர். ஸோ அந்த படத்தில் சின்ன ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண என்னென்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தோள்கோடு, கண் பேசும் வார்த்தைகள், அவளோடு அவன், இந்த மாதிரி நிறையா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம உனக்கு என்னப்பா சேனலில் தான் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பொய் சொல்ல வேணாமா, சொல்லலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோ பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதில் தான் பிளாக் ஷீப் டீமுக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்காங்க, அதாவது உனக்கு என்னப்பா சேனலில் வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்தது தான் ஆஹா கல்யாணம். அதுலேருந்து தான் ஒரு பிக் ஒரு ஃப்ரேம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அதாவது நம்ம எல்லாத்துக்கும் வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு, இவங்க யார், இவ்வளோரோட முகம் வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஆஹா கல்யாணம் சீரியஸில் 3rd எபிசோடு இவங்களோட என்ட்ரி இருந்துச்சு. பட் ஆனால் 3rd எபிசோடு யாரும் கண்டுக்காத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு கடைசி சீனில் முகத்தை காட்டாத மாதிரி கொண்டு போயிடுவாங்க, பட் 4th சீன்லேயும் காட்டுவாங்க, பட் அந்தளவுக்கு ரீச் கிடைக்காது. பட் ஆனால் 5th எபிசோடு ஃபுல் எபிசோடுமே இருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நல்லா சின்ன க்யூட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், நல்ல ஒரு டைலாக்ஸ், அதெல்லாம் வச்சு ரொம்பவே ஹிட் ஆனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 எபிசோட்ஸ் வந்திருக்கு, பயங்கர என்ட்ரி, பயங்கர ஃபேம் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போ நிறையா படம் வாய்ப்பும் கிடச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ போன வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி தளபதி 64 படத்தில் இவங்க ஒரு ரோல் பண்ணுறதாகவும் ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு.
இந்த அளவுக்கு அவங்க ரீச் கிடச்சிது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா கல்யாணம் சீரியஸில் பண்ண ஒரு சில வீடியோஸ் தான். அதுலேருந்து ரொம்பவே ஹிட் ஆகிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொன்ன மாதிரி தான், எல்லா சோஷியல் மீடியாவிலையுமே வராங்க, எங்கே பார்த்தாலும் அவங்க மூஞ்சி தான் இருக்குது. அந்த மூஞ்சி பார்க்கலாம் அந்த சோஷியல் மீடியாவுக்கு அழகே இல்லாத மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்குது. ஸோ இவங்க பற்றி எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. உருப்படியாக நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போயாவது நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு, அதாவது நம்ம ஊர் பொண்ணை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாள பொண்ணு, ஆந்திரா பொண்ணு அந்த மாதிரி ட்ரெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ அட்லீஸ்ட் நம்ம ஊர் பொண்ணையாவது ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. அது அந்த வகையில் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபேம் கிடைக்குது, ஒரு சாய் பழவழி மாதிரி ஒரு நல்ல படம் வாய்ப்பு வருமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு நல்ல டான்ஸர். பார்த்திங்கன்னா நிறைய டிக்டாக் வீடியோஸில் கூட பார்த்துருப்போம், நிறையா டான்ஸ் ஆடின மாதிரி வீடியோஸ்லாம் கூட போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லெவலில் பார்த்திங்கன்னா பட வாய்ப்பு வர்றதுக்கும் நிறையா சான்ஸ் இருக்குது, அதாவது ஹீரோயின் ரேஞ்சுக்கு வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி நிறையா விஷயத்தில் பார்ப்போம். ஸோ அதுவரை உங்களது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரி. டாடா, பபாய்.